நான் விவர்ஸ் மறுபடியும் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சின்ன பிரேக் கட்டிக்கிட்டேன். அப்போ ஃபஸ்ட்டு சாப்பிட போயிட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்க 9:30. இந்த ரோடு பேர் என்ன? என்ஹெச் வந்து ஆர்காடு, ஆர்காடு ரோடு. இப்போது நம்ம வேலூர் நோக்கி போயிட்டு இருக்கோம். சரி, வேலூர் நோக்கி போயிட்டு இருக்கோம். இதில் ஒரு விஷயம், இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அது பார்த்தீங்களா, இந்த ஹீல் அந்த மலையை பாருங்கள். வா, செம்மையாக இருக்கும் பாருங்கள். தெரிஞ்சா லாஸ்ட்டில் பாருங்கள், அப்படியே நல்லா உத்து பார்க்கணும். அப்படியே கிட்ட அது வர 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 அப்படியே ஜெயாண்டுதான் இருக்கும். பார்க்க நம்ம இங்கிலீஷ் பிக்சர்லாம் பார்ப்போம்ல, அதே ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க. கிக்காங் கிட்ட கேமரா வர 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 அந்த மாதிரி அப்படியா செம்மையாக இருக்கும். ஆனால் இப்போ காணும் அந்த மலையை, அது அந்தாண்டு பக்கம் போயிடுச்சு. வரும் பாருங்க, திடீர்னு கிக்காங் மாதிரி வந்து முன்னால் நிற்கும். ஒரு பயம் மருத்துவம் பாருங்க, அப்படி இருக்கும். செம்மையாக இருக்கு லைட்டிங். அது பாருங்க, நீங்கள் அப்படியே டர்ன் பண்ணுற பாருங்க, அப்படியே லெஃப்ட் சைடில் பாருங்க, லெஃப்ட் சைடில் பாருங்க. வா, சைடில் பாருங்க. ஆக்சுவலாக அந்த இந்த அந்த இது மிஸ்க்கு மிஸ்க்குங்க, பனி பனி இன்னும் போகல. இன்னும் அது பார்த்து அந்த மலை மேலே அப்படியே உட்காந்துருக்கு. எங்களுக்கு மேலே பார்த்தீங்களா, மேகம் மேகம் பார்த்து அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. பாயை வீழ்ச்சி போட்டு படுத்து மேகம் மலை மேலே அந்த மேகம் நல்லா பாயை போட்டு திருச்சி நல்லா படுத்துன்னு சொன்னால் அப்படியே இருக்கும். அப்படி இருந்து பாருங்கள், பாடம் விட்டு பண்ணு கிட்ட பாருங்க. இந்த இந்த ஆங்கிளில் பாருங்கள், பள்ளிவாசல் ஆர்காடு நவாப் அது கூட போட்டு பள்ளிவாசல் தாங்கல்ல பேக் சைடில் தான் அந்த மலை இருக்குது. நம்ம பார்த்தோம்னா அங்கே அதுவும் இருப்பாங்க. சரிதான், என்ன இருக்காங்க ஆர்காடு நவாப் தாங்க இது. ஆ, இது ஆமாம், ஆர்காடு நவாப் போடுறேங்க இது. அப்போ தான் நான் நினைக்கிறேன், சாரி சப்போஸ் நான் தப்பாக சொல்லிட்டுனா மன்னிச்சுடுங்க. அப்புறம் கமெண்ட் பாக்ஸ்லையோ ஏதாவது தெரியாமல் பேசு, தெரியாமல் கமெண்ட் பேசுறது தான் அப்படின்னு சொல்லாதீங்க. எனக்கு இந்த மலைகள் நான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் மலைகள் வந்து நம்ம ஊருக்கே அழகி யாருன்னா மலைகள் தான். மலைகளை விட அழகிகள் பெருசாக யாரும் கிடையாது. அம்மா அவன் அவன் இந்த புதற்கனாலே வாழ்க்கை எங்க இருக்கோ அதை கேட்டுவதை விட்டு விட்டு ஏதாவது பாட்டு நல்ல பாட்டு இல்லாத ஆமாம் இல்லாத ஒன்றை தேடி தேடி ஓடுவதே இந்த மக்களுடைய வேலையாகி போயிடுச்சு. ஆமா அப்பா வந்து நம்ம வேலூர் நோக்கி போயிட்டு இருக்கோங்க. வேலூர் இது என்எச் அப்படின்னா இன்னைக்கு சண்டே தேதி வந்து 17/2024. இன்னும் ஒரு 5 வருஷம் பொறுத்து நீங்கள் வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்களே கணிச்சிக்கோங்க. 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஏரியா எப்படி இருக்கும் பாருங்க. அந்த மலை அதோ நம்ம பார்த்தோம்னா அங்கே பார்த்துமே அதே தான். இப்போவே இங்கே வந்து சரியாக தெரியல, யாரையும் இது ரயில்வே ஸ்டேட் பண்ணுறவங்க யாரையும் தெரியாது. தெரிஞ்சால் இங்கே கிரவுண்ட் என்ன வேலை, ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன வேலை, ஏக்கர் என்ன வேலைன்னு கேட்டு சொல்லிடுவேன். ஆனால் கண்டிப்பாக இங்கெல்லாம் வந்து இப்போ பாய் என்ன வேலை இருக்கும், பாய் உங்களுக்கு கிரவுண்டு வாங்கினா என்ன வேலை வரும் தெரியாதுல்ல.
பழம் ஒன்று அனுப்பாருங்க, செம்மையாக இருக்கா. என்ன இருந்தாலும் ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், ரோடு மேலே ரோடு இருக்குல்ல, பைபாஸ் ஆகட்டும் இல்லாட்டா ஊருக்குள்ளாகட்டும், ரோடு பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் லேண்ட் இருந்தால் வேல்யூ அதிகமாக இருக்கும். அதை விட்டுட்டு அப்படியே ஊருக்குள்ளே ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே போகும். அதை பாருங்க, ஒரு டெம்பிள் ஒன்று பாருங்க. ஆமாம், அதை பார்த்திங்கன்னா அதே சொல்லு பாருங்க. ஹலோ பாருங்க, ஓட்டத்தில் நீங்கள் அந்த லாரி போட்டோம் இந்த பாருங்க எடுத்துங்க. வா பாருங்க, வா பாருங்க, அந்த மலை சின்ன மலை, அந்த காரில் அந்த விண்டோ வழியாக பாருங்கள், விண்டோ வழியாக. ஆமாம், சதாம் இருக்காருங்களா, அந்த சதாம் பேக் சைட்டில் பாருங்கள். வா கை வரல, நீ கை நீட்டு அதான் சாமி சாமி பாருங்க, இந்த மலையில் மலையில் பாருங்கள், அது வெறும் கைதிட்டுனா இருக்குங்களா. இந்த மலையை பார்த்தா மலையை பார்த்து மேகம் இது 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 படிச்சு சொல்கிறேன். மெடிக்கல் காலேஜ் வெள்ளூருங்க, வெள்ளூர் வெள்ளூர் நீ ஸ்பாட் வேலூர் வேலூர். நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருக்கேன் வேலூர், ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு வேலூர் போகணும், வேலூர் போகணும். வேலூர் வேலூர்னு ஜெயிலுன்னு வேலூர் வேலூர் வேலூர்ன்றா, ஜெயிலுக்கு போகணும், ஜெயிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு போல இருக்க நினச்சிக்காதீங்க. வேலூர் கோட்டை, அங்கே ஒரு கோட்டை இருக்குங்க. ஆமாம், கோட்டை இப்போ பார்த்து கோட்டை பார்த்துருடா கோட்டை. வேலூர்னாலே மலைகள் தாங்க. வேலூர் கோட்டை பார்த்துருக்கியா? பார்த்துருக்கீங்களா? ஆமாம், வேலூர் கோட்டை பார்த்துருக்கியா? பார்க்கல. பஸ் ஸ்டாண்ட் உள்ள மலைகளை பாருங்கள். எனக்கு ரொம்ப நாளாக ஆசை வேலூர் வரணும், வேலூர் வரணும், அந்த கோட்டைக்கெல்லாம் போகணும், அந்த கோட்டையெல்லாம் வீடியோ எடுக்கணும், அந்த கோட்டையெல்லாம். ஏன்னா அந்த கோட்டையை சுற்றி தண்ணி இருக்குமா? அதெல்லாம் எனக்கு ஐடியா இருக்குது. செஞ்சிக்கோட்டை போகணும், அப்புறம் மேல்மலையனூர். ஆமாம், மேல்மலையனூர் போகணும். சி சி தீப்பு இந்த ரோடுக்கும் அது பக்கத்தில் இருக்கிற அந்த மலையும் இந்த அழகையும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அழகு நம்ம எங்கேருந்து கிடைக்கும்? சம்பா ஊருக்குள்ளே பூஞ்சுகிடி ஏதோ ரெண்டு இட்லியை சுட்டு கொடுத்தாங்களா, ஏதோ நம்ம சோத்தை தூங்குமா, அப்படியே சொரண்டு 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 இருக்குது, சொரணம் இல்லாமல் தூங்குமா, பக்கத்திலே வீடு எனக்கு. வேலூர் வந்து ஹில் ஸ்டேஷன் தெரியும், நிறைய மலைகள் இருந்து கேள்விப்பட்டிருக்கேன். வேலூரை சுற்றி சுற்றி மலைகளாக இருக்கும், ஆனால் நான் வந்தது இல்லைங்க. அப்படியா? ஐயோ, நம்ம கண்டிப்பாக வரணும் பாய். பாய், அவங்க சவுதியில் இருக்காங்க, எங்கள் மச்சான் இறந்துட்டாரு. அப்படியா? ஐயோ, சதம் அவங்க சிஸ்டர் வீடு கூட இங்கே தான் இருக்கான். ஓ, நான் வரேன், நான் கண்டிப்பாக வருவேன். இந்த திருப்பி இந்த ஏரியாவுக்கு வருவேன் நான். இந்த ஏரியாவுக்கு வந்தால் கொஞ்சம் உள்ளுக்குள்ளெல்லாம் போயிட்டு அந்த மலைலாம் காட்டுதான் பாருங்கள், அது உள்ளாரெல்லாம் போய் அந்த ஊருக்குள்ளெல்லாம் போய் இன்னும் நிறைய டீட்டெயில்டாக எடுத்து கொடுக்குறேன். அதை பாருங்க, மலையை பாருங்க, பக்கத்துலேயே வீடுங்க, பக்கத்துலேயே வீடு பாருங்க, மக்கள் பாருங்க, ஏரியா சீதா தீர்த்து. அது பாருங்க, நீங்கள் என்னங்க எங்கே பார்த்தாலும் மலையாகுது. ஐயோ, செம்ம
செம்மா சூப்பர் வீடியோங்க. இது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, செம்மையாக பாருங்கள். அது பாருங்க செம்மா நிறைய டெவலப் ஆகிட்டு இருக்குங்க ஏரியா பார்த்தீங்களா. ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது இது பிரிட்ஜி எல்லாம் கட்டுறாங்க போல் இருக்கு. நான் வந்ததில்லைங்க, இதான் ஃபஸ்ட் டைம். திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் ஆம் கம்மிங் இயர். செம்மையாக இருக்குது, நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வருவேன். இது நான் அப்படியே என்எச்சிலே மெயின் ரோட்லேயே போயிட்டு எடுத்திருந்தாலும் மெயின்லேயே போகிறாரு, எடுத்துட்டு போட்டுறாரு, ஊருக்குள்ளெல்லாம் போக மாட்டுறாரு, கோயில்கள்லாம் எடுத்து காட்ட மாட்டார் நினைக்காதீங்க. கண்டிப்பாக நான் மறுபடி டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வருவேன். வந்து நல்லா உள்ளுக்குள்ளார போய் அந்த மக்கள் கூடலாம் நல்லா பழகி அவங்க வீட்டிலலாம் காஃபி டீ எல்லாம் குடிச்சு அவங்க கதை அவங்க வாழ்வாதாரம் அவங்க வாழ்க்கை நடை உடை வேலை எல்லாத்தையும் அவங்கள கேட்டுட்டு அவங்களே பேச விட்டுலாம் நான் எடுத்து போடுறேன். செம்ம ஊர் நான் அது வேலூர். ஆமாம், அதான் அந்த பச்சை காட்டினில் அங்கே வேலூர் போட்டுருக்குறதுல ஆல்மோஸ்ட் நம்ம அந்த வேலூர் விட்டுட்டு அப்படியே வெளியில் போக போகிறோம்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏரியா முடியுது. ஓ, இன்னும் முடியலங்க, இன்னும் முடியலையா? இதுக்கு மேலே தான் இதுதான் ஆரம்பம். ஆமாம், இதாங்க ஆரம்பம். சதம் சொல்கிறாரு, அவங்க சிஸ்டர் இங்கே இருக்காங்க, அதான் அவர் அவ்வளோ கரெக்டாக சொல்கிறாரு. ரைட் சைடில் ஒன்றும் அப்படியே எம்டியாக தான் இருக்குது ரைட் சைடில். ஆனால் லெஃப்ட் சைடு தான் ஃபுல்லாக நல்லா லெஃப்ட் சைடில் தான் வீடு மலைங்க கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பக்காவாக இது பண்ணி மலைங்க மலையை ஒட்டி மலை அடிவாரம்னு சொல்கிறீங்கள மலை அடிவாரத்தில் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் கண்ணுக்கு பக்கத்தில் அந்த பெட்ரோல் பம்ப் பின்னாடியே இருக்குதுங்க மலை. அதுக்கு மேலே கூட ஒரு கோயில் இருக்குங்க. எப்பங்க இங்கேதோ ஒரு கோயில் இருக்கு. எப்பங்க அந்த போர்டு பார்த்துங்க, அந்த போர்டு அதாவது சேலம் நேராக பண்ணால் சேலம், நேராக பண்ணால் கிருஷ்ணகிரி, நேராக பண்ணால் பெங்களூர். அதை பாருங்க பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா வேலூர் மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவே இருக்கிறது உங்கள் பயிற்சி. வாஹ் சாம சூப்பர் வீடியோ. ஃபுல்லாக மழை தான், எல்லாமே மழை தான். இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எங்கே அங்கே மணி ஏழு மணி பின்னால் வாடா சொன்ன பார்த்தீங்களா, அப்போது அந்த மலையை எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ பாருங்கள், இப்போ வீடியோ வந்து 13 நிமிஷம். ஸோ 13 நிமிஷமாக வந்து இன்னும் அந்த மலை அடிவாரம் அந்த சுற்று வட்டாரம் அதே தான் இருக்கும். 13 நிமிஷம் அப்படியே அந்த 13 நிமிஷத்தையும் அதே பார்த்தா அந்த மலைகள் 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 அதை சுற்றி ஊர் அதுதான் வேணும். மலைகளை சுற்றி சுற்றி ஒரு ஊர் இருக்கிறது, அதுதான் வேலூர். அதோட சிறப்பு என்னன்னாக்க, நான் படிச்சிருக்கேன் ஏதோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அந்த காலத்தில் எம்ஜிஆர் வந்து 80கள் நினைக்கிறேன், 1980கள் நடக்கிறேன். அப்போ ஏதோ வந்து ஒரு லேண்டு வந்து ஒரு இன்ஜினியரிங் பிள்ளைகளுக்காக கொடுத்தாரா, அது ஒரு மிகப்பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் இது இருக்குன்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன் பார்த்ததுங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஜெயில் வேலூர் ஜெயில் சரியில்லை, சென்னை புயல் ஜெயிலை விட மோசமானது. ஆமாம், புயலில் கூட பிரியாணி கிரியாணி சோறு கீரை கஞ்சா கிஞ்சா தண்ணி கிண்டி போட்டுக்கிட்டு எல்லாம் கிடைக்கும். வேலூரில் உதம் மட்டும் தான் கிடைக்கும். நான் உள்ள போய் உக்காந்து பார்த்தேன். அந்த
ஒரு மாதிரி எடுத்தோம் தண்ணி கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் 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 இருக்காரு. ஆமாம் எல்லாரும் சொன்னால் நானும் சொல்லுவேன். நான் இப்போ உள்ளே போய் உக்காந்து அவர் ஜெயிலர் சார் ஜெயிலர் சார் எனக்கு கொஞ்சம் அந்த கஜா கொடுங்க சார் கொஞ்சம் தண்ணி கொடுங்க சார் இப்போ கேட்டு அவர் உடனே எனக்கு கொண்டு வந்து கொடுத்த மாதிரி நான் இப்போ பேசுகிறதெல்லாம் எடுத்துக்கூடாது. எல்லாம் ஊரில் இருக்கிறோம் 1000 சொல்லுவாங்க நான் அதை கேட்டு 1001 சொல்லுவேன் அவ்வளோதான். அவன் பாதி பொய் சொல்கிறாங்க அவன் அது கூட இன்னும் கொஞ்சம் பொய்யை சேர்த்து அதிகமாக பொய்யாக சொல்லுவேன். ஏன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு அந்த பொருள்கள்லாம் வந்து விற்பனை கொஞ்சம் ஒரு பிரச்சனை அப்படின்னு எப்படி பேசுறது எல்லாம் இருந்து தான் அதை தான் பேசுவோம். வா சரி ஓகே நமக்கு அது தேவை நம்ம இந்த அழகை ரசிப்போம். எட்டுநூறு எடுக்கலையே நீ அடப்பாவி 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 ஏன் அது இடிச்சுட்டாங்க ஆக்கிரமிப்பா ஆக்கிரமிப்புங்க விவசாயத்துக்கு பாருங்க அந்த அடி மலை அடிவாரத்தில் அவங்க வீடு கட்டியிருக்காங்க போல இருக்கு பக்கத்துலேயே பாருங்க வீடு பாருங்க யாப்பா அம்மா அண்டடா சே என்ன அழகுங்க இங்கே பாருங்க வா ஐயோ அந்த மலையை பாருங்க சி விவசாயம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேக் பண்ணி விடுங்க வீபோடு இந்த மாதிரி ஒரு அழகை அவங்க சத்தியமாக பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க பார்த்துருப்பாங்க நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பாங்க. அதனால் நான் வந்து ரொம்ப பிரமிக்கிற மாதிரி பேசுகிறேன் நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்களே பாருங்கள் அந்த வீடியோ நீங்கள் பாருங்க இவ்வளோ அழகாக இருப்பாங்க. அது அது அந்த அடிவாரம் அப்படியே மலையை ஒட்டி கட்டியிருக்காங்கல்ல அதனால ஆக்கிரம் சொல்லி உடஞ்சிட்டாங்க போல இருக்கு. ஐயோ நல்ல அழகு நான் வருவேன் திருப்பியை வருவேன் ஒரு பத்திரத்துல டைம் கிடைக்கும் போது நான் வந்து உள்ள போறேன். இந்த மலை இருக்குல்ல மலை மலையா பாருங்க இதை பார்த்தீங்களா ஹோட்டல் ராயல் கிராண்டுங்க. ஆமாங்க வேலூர் வேலூர் மந்தடாதீங்க இந்த ஊர் பார்த்தீங்களா வெங்க போட்டு பாருங்க வெள்ளூர் கிஷன் வெள்ளூர் கிஷன் எழுதியிருப்பாங்க. ஆமாம் வீடியோ பார்க்கணுங்க எங்க இருந்தாலும் சரி மதுரையில் இருக்குங்க திருச்சியில் இருங்க கோயம்புத்தூரில் இருங்க பெங்களூரில் இருங்க யார் இந்த வீடியோ பார்த்தாலும் நீங்கள் வெள்ளூர் வந்தால் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு இந்த வீடியோ பார்த்தா அழகாக போயிடும். இந்த வீடியோவே அழகாக உங்களை கூட்டிகிட்டு போய் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு உங்களை அழகாக விட்டுடும். எல்லாம் அங்கே அந்த போர்டெல்லாம் இருக்குது இந்த வழியெல்லாம் இருக்குது நானும் இந்த பக்கம் அந்த பக்கம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லாம் பக்கமும் நானும் நல்லா அழகாக காட்டியிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் உட்காந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக நீங்கள் அங்கேருந்து ஊர் வந்து இங்கே வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல நீங்கள் இறங்கி இந்த வீடியோ பார்த்துட்டு யார் இதே கேட்க வேணாம் நீங்கள் பாட்டுக்கு அங்கே போயிடலாம். சொந்தக்கார் வீட்டுக்கு நீங்கள் பாட்டுக்கு போயிடலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்குது இந்த வீடியோ செம்மையாக இருக்கு பாருங்கள் அந்த டாப்லேருந்து இந்த டாப் வரைக்கும் இருக்குது. அதனால் ஈஸியாக நீங்கள் கணிக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ வெள்ளூர் நம்ம அடுத்த ஏரியா போகிறது வந்து இதுன்னு நினைக்கிறேன். ஆ இதுக்கு முடிய போல அதான் பிரிட்டிஷ் ரிவர் ஆமாம் இது வந்து இங்கே வெள்ளூர் லெவல் தான் பிரிட்டிஷ் முடிய போகுது. ஆடியோ டூர் கொடுத்துருந்தோம் மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.
வீடியோ நாம அவங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டேன். தெளிவாக அழகாக நான் ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அவங்களுக்கும் புரியும். சப்போஸ் உங்களுக்கு புரியலைனாக்கா உங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி சொல்லணுமோ அப்படி கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள், நான் அந்த மாதிரி செய்வேன். ஸோ தேங்க்யூ. என் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் அகெயின் அண்ட் அகெயின் தேங்க்யூ. ஸோ தெரியும் நான் முடிச்சுக்கிறேன். வேறு எந்த வீடியோவில் செஞ்சுக்கிறேன். பை பை. ஆமாம், கேமரா வச்சுருக்கேன். நான் போகிறேன். என் ஃப்ரெண்டு அவருக்கு உடம்பு முடியல, ஆந்திரா போயிட்டு இருக்கேன். நான் அந்த பெங்களூர் ஹைரோட்டில் போயிட்டு இருக்கேன். இப்போ தான் வெள்ளூர் க்ளாஸ் பண்ணியிருக்கேன். ஆந்திரா போயிட்டு அது கூட நான் நிறைய வீடியோ எடுக்க போகிறேன். நீங்கள் ஏற்கனவே ரெண்டு வீடியோ எடுத்துருக்கேன். இப்போ ஒரு வீடியோ வீடியோ வந்து ஆமாம் அங்கேயும் வந்து பாருங்கள். நம்ம இங்கே பாருங்கள், பாய் இங்கே பாருங்கள், ஆய் இங்கே பாருங்க மணி. ஆ டேய் மணி, ஓகே அஜய் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.